ஜிப்ரேல் அலைஹிஸ்ஸலாம் நபிகள் பெருமானார் வீட்டுக்கு வந்தார்களா அல்லது ஹனபி இமாம் ஷாபி இமாம் வீட்டுக்கு வந்தார்களா? பதில் சொல்லுங்க. யார் வீட்டுக்கு வந்தாங்க? ஜிப்ரேல். யாருக்கு குர்ஆன் இறங்கியது? சஹாபாக்களை விடவா இமாம்கள் பெரியவர்கள்? நான் கேட்கிறேன், சஹாபாக்களை விடவா அவுலியாக்கள் பெரியவர்கள்? சொல்ல போனால் அவுலியாக்களை பற்றி மறுமையில் கொஸ்டினே வராது. முஹையத்தின் அப்துல் காதிர் ஜெயலானி யார் அப்படின்னு அல்லாஹ் மறுமையில் கேட்பானா? ஷாபி இமாம் யார்? ஹனபி இமாம் யார்? ஷாருல் பாத்ஷா யார்? இப்ராஹிம் சா யார்? ஏரோட இப்ராஹிம் சா யார் கேள்வி வைப்பானா? கேட்க மாட்டான். இப்ராஹிம் நபி யார் கேட்பான். மூசா நபி யார் கேட்பான். முஹம்மது நபி யார் கேட்பான். எது கொஸ்டினா வருமோ அதுக்கு தயாராக வேண்டும். எங்களை உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், எங்களை பிடிக்காமல் இருக்கும் நிறைய பேருக்கு, எங்களை பிடிக்கவில்லை என்பதற்காக நீங்க வீணா போயிடாதீங்க. எங்களை பிடிக்கலன்னு குரான் மறுக்காதீங்க. இவன் சொல்லக்கூடிய வசனம் குரான் இருக்கிறது, ஆனால் இவரை பிடிக்காதுன்னு சொல்லு, தப்பே இல்லை, அது உங்க இஷ்டம், உங்க உரிமை. அது இவன் சொல்லக்கூடிய வசனம் குரான்ல இருக்கு, அந்த குரான் வசனம் சரணா அது சொல்லதான் நான் கேட்பேன். இவன் சொல்ல கேட்க மாட்டான், அது ஓகே அப்படின்னு சொல்லலாம். நான் ஒரு ஹதீஸ் சொல்றேன், ஹதீஸ் இருந்தா ஒத்துக்குங்க, ஒத்துக்கிட்டு ஹதீஸ் உண்மை. இவன் சொல்றத கேட்க மாட்டேன்னு சொல்லு. என் மீது இருக்க, எங்கள் மீது இருக்கக்கூடிய கோபத்தில் நீங்கள் இஸ்லாத்தை விட்டுவிடக்கூடாதுன்னு. இஸ்லாத்துல இருக்கிறத சொல்லுங்க. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் அதுதான் இஸ்லாம். அதை தவிர என்ன வந்தாலும் சரி அது இஸ்லாத்தில் உள்ளது கிடையாது. இஸ்லாத்தில் உள்ளது கிடையாது மட்டுமல்ல, அது வழிகேடு, நல்லது என்று நீங்கள் முடிவெடுக்க முடியாது. இதுதான் நல்லது இதுதான் கெட்டது என்று ஒரு மனிதன் முடிவெடுக்க முடியாது, இறை தூதர்களால் முடிவெடுக்க வேண்டும்.